தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகள். தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தில் 31/3/2021 வரை 39,69,690 காப்பீட்டு நபர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் மொத்த பயனாளிகள் 1.59 கோடி ஆகும். தமிழகத்தில் 223 இஎஸ்ஐ மருந்தகங்கள் மற்றும் 10 இஎஸ்ஐ மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. சித்த மருத்துவ பிரிவு சிவகாசி, ஓசூர் மற்றும் திருச்சி தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகள் துவங்கப்பட்டுள்ளது. இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் காப்பீட்டாளர்களுக்கு ஆங்கில முறை சிகிச்சை வழங்குவதுடன் கூடுதலாக ஆயுர்வேதம், சித்தா, யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற அரிய ஆகிய சிகிச்சை முறைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற 100 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வு. திருச்சி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் புதிதாக 3 மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலகங்கள் துவங்கப்பட்டு 3 மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலர் பணியிடங்கள் மற்றும் 87 இதர புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு 1/8/2021 முதல் செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களில் திருப்பூர், வாணியம்பாடி, ஸ்ரீபெரும்புதூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 7 இடங்களில் 100 படுக்கைகள் கொண்ட தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனைகள் துவங்கிட தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகத்தால் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டும் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகள் நிர்வாக காரணங்களால் இதுவரை துவக்கப்படாமல் உள்ளது. நமது மாண்புமிகு முதல் அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நமது அரசு உடனடியாக இவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி 7 மருத்துவமனைகளையும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு துவக்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நேரத்தின் அருமை கருதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த அரசு தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ், திரு உமாநாத் ஐஏஎஸ், திரு சண்முகம் ஐஏஎஸ், திருமதி அனுஜாஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு கிர்லோஷ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தொழிலாளர் ஆணையர் மற்றும் முதன்மைச் செயலாளர் முனைவர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையாளர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மற்றும் திறன் மேம்பாட்டுத் கழக இயக்குனர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களுக்கும், அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மேலாண் இயக்குனர் திரு சி என் மகேசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர் திரு ஜெகதீசன் அவர்களுக்கும், இஎஸ்ஐ இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமான முதல் அறிவிப்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற சொந்தமாக வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்கள் சொந்தமாக வீட்டு மனைகள் வைத்திருந்தால் அவர்களாகவே வீடு கட்டி கொள்ள நிதி வழங்குவது, அல்லது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தால் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற நிதி உதவி அளிக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களையும் மாறி வரும் தொழிற்சாலைகளின் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றிட முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தப்படும். போட்டித் தேர்வு வகுப்புகளுக்கு கல்வி தொலைக்காட்சியில் தனி அலைவரிசை. 4, தொழில் நிறுவனங்களின் தேவை சார்ந்து வளர்ந்து வரும் தொழில்நுட்ப பிரிவுகள் திறன் பயிற்சி அளித்தல். 6, 5, 2014, 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு சிறப்பு புதுப்பித்தல் சலுகையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2017, 2018, 2019 ஆண்டுகளில் பதிவினை புதுப்பிக்க ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீட்டி வழங்குதல். 6, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் புதியதாக தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகங்கள் 36.32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 7, தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் நல வாரியம் என்பதை தமிழ்நாடு சமையல் மற்றும் உணவக தொழிலாளர்கள் நல வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும். 8, கல்வி நலத்திட்ட உதவித்தொகையாக 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் கட்டுமான தொழிலாளர் குழந்தைகளுக்கு
₹1,000 வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும். 9. கட்டுமான தொழிலாளர்களின் 10ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி நலத்திட்ட உதவித்தொகை ₹1,000 ஆண்டிற்கு 2,400 உயர்த்தி வழங்கப்படும். கட்டுமான தொழிலாளர்களின் 11ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி நலத்திட்ட உதவித்தொகை ₹1,000 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டு வரும் கல்வி நலத்திட்ட உதவித்தொகை ₹1,500 ஆகியவை ஆண்டுக்கு 3,000 உயர்த்தி வழங்கப்படும். 11. கட்டுமான தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி நலத்திட்ட உதவித்தொகையானது முறையான பட்டப்படிப்பு படிப்பதற்கு ₹1,500 மற்றும் முறையான பட்டப்படிப்பினை விடுதியில் தங்கி படிப்பதற்கு ₹1,750 ஆகியவை ஆண்டிற்கு ₹4,000 உயர்த்தி வழங்கப்படும். 12. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் இயற்கை மரணம் அடைந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இயற்கை மரண உதவித்தொகை 20,000 to 50,000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர் நல வாரியம் என்பதை தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும். 14. தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு கல்வித்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 15. தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர் நல வாரிய தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை முறையான பட்டப்படிப்பு படிப்பதற்கு ₹1,500 மற்றும் முறையான பட்டப்படிப்பினை விடுதியில் தங்கி படிப்பதற்கு ₹1,750 ஆகியவை ஆண்டிற்கு ₹4,000 உயர்த்தி வழங்கப்படும். 16. தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர் நல வாரியம் ஓட்டுநர்கள் விபத்து மரணம் அடையும் நேரில் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் விபத்து மரண உதவித்தொகை ₹1,00,000 ₹2,00,000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர் நல வாரிய ஓட்டுநர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இயற்கை மரண உதவித்தொகை ₹20,000 to ₹50,000 உயர்த்தி வழங்கப்படும். 18. தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 85,000 ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு பெட்டகம் வழங்கப்படும். 19. தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நல வாரியம் மற்றும் 15 நல வாரியங்களில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக ₹1,000 வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் 15 நல வாரியங்களின் தொழிலாளர்கள் விபத்து மரணம் அடையும் நேர்வில் அன்னாரது குடும்பத்திற்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் விபத்து மரண உதவித்தொகை ₹1,00,000 to ₹1,25,000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு மற்றும் 15 நல வாரியங்களின் தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 15 நல வாரியங்களின் தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இயற்கை மரண உதவித்தொகை ₹20,000 to ₹30,000 உயர்த்தி வழங்கப்படும். 22. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகம் ஒன்று கட்டப்படும். 23. தமிழ்நாடு தொழிலாளர்கள் கல்வி நிலையத்திற்கு புதிதாக 7 பணியிடங்கள் உருவாக்கப்படும். 24. மாநிலத்தில் திறன் மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் சிறந்த மாவட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்படும். 25. அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களில் பதிவு செய்தவர்களில் 100,000 நபர்களுக்கு பணித்திறன் மற்றும் அனுபவத்தை அங்கீகரித்து திறன் மதிப்பீடு செய்து உரிய சான்றிதழ் வழங்கப்படும். 26. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் பல்வேறு துறைகளில் திறன் பயிற்சி பெற்றவர்களின் விவரங்களை ஒருங்கிணைந்த ஒற்றை திறன் பதிவு தொகுதி உருவாக்கப்படும். 27. தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க இணைய வழி செயல்பாடுகளில் மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகளை ஏற்படுத்துதல். 28. தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்க அலுவலர்களுக்கு ரசாயனங்களை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து பயிற்சி வழங்குதல். 29. அக வளாக புறவளாக அவசர கால ஆயத்த நிலை மாதிரி ஒத்திகை குறித்த குறும்படம் தயாரிக்கப்படும். 30. திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம்
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக பயிற்றுவிப்பு மற்றும் வழிகாட்டு மையம் மற்றும் திருநெல்வேலி மண்டல இணை இயக்குனர் அலுவலகம் ஆகிய அலுவலகங்களுக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் கட்டப்படும். 31. செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் அமைக்கப்படும். 32. மாவட்ட அளவில் திறன் பயிற்சி திட்டங்களை செயல்படுத்திட திறன் பயிற்சி அலுவலகங்கள் இல்லாத 8 மாவட்டங்களில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் துவக்கப்படும். 33. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் பயிற்சி பிரிவில் கணினி மயமாக்கல் மூலம் திட்டங்களை கண்காணித்திடவும், மின் ஆளுமை மூலம் நிர்வாக பணிகளை செயல்படுத்திடவும் தகவல் தொழில்நுட்ப கண்காணிப்பு பிரிவு அமைப்பு ஏற்படுத்தப்படும். 34. தேசிய திறன் தகுதி கட்டமைப்பிற்கு ஏற்றவாறு பயிற்சி அளித்திடவும், தொழிற்பயிற்சி நிலையங்களை நிர்வகித்திடவும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் பயிற்சி பிரிவில் உள்ள சில பணியிடங்களை மறுசீரமைத்தல், இளைஞர்களுக்கு திறம்பட பயிற்சி அளித்திடும் நிர்வாகப் பணித்திறம் நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்படும்.